இன்னைக்கு சாப்பிட போறது நண்பேண்டா காம்போ. இந்த டயலாக் வந்து சொல்லி கொடுத்தது யாரு? நம்ம ஏய் என்னடா இந்த கப்ளிகால மிஸ்ரீங்க. வெங்காய பச்சடி கத்திரிக்காய் இஸ் அப்சல்யூட்லி ஃபார் பரோட்டா. சீஸ் ஆரி குஸ்கா. பரோட்டா வந்து நல்லா அப்படி எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை சைடன்ஸ். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணையில் இருக்குது. ஃபர்ஸ்ட் சென்னை சைடன்ஸை வந்து ஆரம்பிக்கும் பொழுது நம்ம சேனல் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ணோம். அண்ட் இன்றைக்கி என்ன ஒரு ஸ்பெஷல் டேனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட டேஸ்டி வித் கிருத்திகா அந்த அக்கா இருக்காங்க. ரீசெண்ட் டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 50K ரீச் ஆயிருக்காங்க. அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5K எனக்கு நல்லாவே தெரியும், ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் 20K வந்து பேசியிருந்தோம். அண்ட் இன்றைக்கி தான் வந்து கடைசியாக வந்து மீட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா அவங்க ட்ரீட் தராங்க 50K. ஸோ அக்காவை மீட் பண்ணுறோம். மீட் பண்ணிவிட்டு உள்ளே போய் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலனா மேலே வந்து ஐகார்டில் போடுறேன், கண்டிப்பாக சென்னை சேட்டன்ஸோட வீடியோ பாருங்கள், பக்காவாக இருக்கும். ஸோ வாங்க அக்காவை மீட் பண்ணி உள்ளே போய் அப்படியே அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோம் ட்ரீட்டை. சரி ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். தம்பி மாதிரி ஒரு ஃபீல் வரும், இல்லைனா அண்ணன் மாதிரி இருக்காங்க. இவங்களோட சேர்ந்து தான் இன்றைக்கி நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது ரிவ்யூ கிடையாது, ட்ரீட். அக்காவோட 50K வந்து ஒரு ட்ரீட் தராங்க. அண்ட் ஆல்ரெடி ஞாபகம் இருக்காக்கா, நீங்கள் 20K இருக்கும்போது நம்ம பேசியிருந்தோம். 20K இருக்கும்போது 20K ரீச் ஆகல, நம்ம 19K இருக்கும்போது நம்ம ஒரு வாட்டி மீட் பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது வந்துருச்சு கொரோனா. அதனால இப்போ 50K ரீச் ஆனப்பறம் ஒரு ட்ரீட் வேற நம்ம பண்ணலாம் அப்படின்னு. காம்போ வேற பார்க்கறதுக்கு கம்மியா இருக்கு, அதனால நல்லா வெட்டலாம் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் டாப் 10 ஃபுட் ரிவ்யூவர் அப்படின்னு கொரோனா டைம்ல அந்த லாக்டவுன் டைம்ல ப்ரோ தான் வந்து வீடியோ போட்டாங்க, செம்ம ஹிட் அந்த வீடியோ. அதுல நம்மளுக்கு 8th பிளேஸ் கொடுத்திருந்தாங்க, அதுதான் வேற லெவல்ல பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா, ஒரு உமனா இருந்துகிட்டே இந்த ஃபீல்டில் இருக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நம்ம ஒரு புட்ருவிக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி அங்கே ஆளுங்க பசங்களாக தான் இருப்பாங்க. ஸோ எனக்கே வந்து போய் பண்ணுறதுக்கு லைட்டாக கொஞ்சம் காலில் நடுங்கும். பட் நீங்கள் அப்படியே சிங்கிளாக போயிட்டு அப்படி சிங்கம் மாதிரி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுவும் அந்த எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்குறதா வேற லெவல். கண்டிப்பாக ரெகனைஸ் பண்ணி தான் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு ஹாப்பினஸ் தானே, நம்ம போடுற எஃபர்ட்டுக்கான ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா நான் இப்போ தான் கொஞ்சம் இதாக அப்படி தெரியல, நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு இந்த இடத்துலயே நம்மளை ரெகனைஸ் பண்ணுறது பெரிய விஷயம். அதனால ப்ரோ கூட தான் சேர்ந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு வந்துருக்கோம். வாங்க உள்ளே போய் சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லுவோம். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்காது, ஷிஃப்ட்லாம் போகிறது நைட் ஷிஃப்ட்லாம் நிறையா வரும்.
சரி வந்து எனக்கு Zomato ல ரிவ்யூ போடுறதுக்கு ரொம்ப எப்படி போறது 3 இயர்ஸா வந்து பாத்தீனா Zomato ல வந்து பாத்தீனா நான் லெவல் 8 ல இருக்கேன் ஓ ஓகே ஓகே சோ அதுல வந்து பாத்தீனா அப்படியே பேரா கிராஃப் இருக்கும் அதே வந்து நம்ம ஏன் வாயால சொல்ல கூடாது அப்படிட்டு ஒரு தோணுச்சு ஃபர்ஸ்ட் வந்து குக்கிங் வீடியோ மாதிரி செஞ்சு போட்டுறேன் சரி ரெஸ்பான்ஸ் எப்படி வருது அப்படின்றதுக்காக அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரிவ்யூல இறங்கி அதுக்கு அப்புறம் இப்ப இந்த லெவலுக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து பாத்தீனா ஒரு 13K கிட்ட இருக்கு 13K ரீச் ஆயிருச்சு கண்டிப்பா என்ன வீடியோ நீங்க பண்ணதுலயே வந்து செம்மயா போச்சு அப்படினா சம்மயா போச்சுனா நம்மளோட கண்டென்ட் இல்லாம டாம் அண்ட் ஜெரி வந்து டைரக்டர் வந்து எடுத்தாரு அது एक्चुअली என்ன சொல்றது நம்ம ஒரு 90s கிட்டனால அந்த டாம் அண்ட் ஜெரி பிடிக்கும்ன்றதால ஒரு வீடியோ போட்டோம் பட் அதானே பாத்தீனா வைரல் 1 மில்லியன் கிட்ட போயிடுச்சு அது எக்ஸ்பெக்டே பண்ணாத ரீச் சத்தியமா அது எக்ஸ்பெக்டே பண்ணல அண்ட் அதுக்கு அப்புறம் ஆனா எனக்கு ரெஸ்டாரன்ட்லயே நான் பண்ணதே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீனா சென்னை கேட்டர் தான் ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிட்டு பண்ண சொன்னாங்க ஓ தரமா இருக்கு கண்டிப்பா ஆமா சோ நம்ம ஸ்டார்டிங் அப்போ வந்து நம்ம யாரா கூப்பிடுவாங்களா வந்து பண்ணுங்கன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கும்ல சோ நம்பி கொடுத்தாங்க அண்ட் அதுக்கேத்த மாதிரி சூப்பரா பண்ணிருந்தாங்க வீடியோ சாம்பார் சாதம் கிரில் சிக்கன் எனக்கு நான்வெஜ்னாலே பிடிக்கும் மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா சீ ஃபுட்னா அச்சனா பார்த்தா பிரான்னா செம இஷ்டம் உங்களுக்கு எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு வந்து பிரியாணி அதுக்கு முன்னாடி ஆனா மீன் குழம்பு தான் பட் எனக்கு பிடிச்ச மாதிரி மீன் குழம்பு ரொம்ப கம்மியான இருக்கும் அந்த மீன் குழம்பு எண்ணெய்லாம் அப்படியே இருக்கும் அப்படி இருந்தா தான் மீன் குழம்பு பிடிக்கும் இல்லைன்னா ஆல்வேஸ் பிடிக்கும் ஆல் டைம் பிடிக்கும் நண்பேண்டா காம்போ தான் இப்ப சாப்பிட போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்பிக்கு தான் சாப்பிட்டு போகிறோம் ஸோ இந்த ப்ரைஸ் காம்போ வந்து பார்த்தீங்கன்னா 499 வருது நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ஸோ 8 பரோட்டா தராங்க ஒரு ஃபுல் கிரில் தராங்க ஸோ கிரில்ல ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குஸ்கா தராங்க அண்ட் இந்த குழம்பு தராங்க குழம்புல வந்து பீஸ் வராது சிக்கன் குழம்பு தான் ஸோ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு அண்ட் சைட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மயோ பெரிய பெரிய மயோ அப்புறம் க்ரீன் சட்னி சாலடு பச்சடி வெங்காய பச்சடி அண்ட் அப்புறம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வெங்காய பச்சடி அண்ட் கத்திரிக்காய் இஸ் அப்சல்யூட்லி ஃபார் பரோட்டா மேடம் 2000 ரூபாய்க்கு ட்ரீட் தருவீங்க பார்த்தா வெறும் 500 ரூபாயில முடிச்சிட்டீங்க இந்த டைலாக் ஒன்று சொல்லி கொடுத்தது யாரு நம்ம என்னடா இந்த பப்ளிக்காக தான் பேசுறீங்க நமக்கு எப்பவுமே லெக் பீஸ் தான் இருக்கிற விங்ஸ் எடுத்துக்கிறியாடா அதுவும் அதே தானா சரி ஓகே எனக்கு மலபார் பரோட்டா மயோல நல்லா வடிச்சு சாப்பிடுவாங்க கண்டிப்பா பாதிக்கிறது மயோ தான் சைஸும் நல்ல பெருசா இருக்கு பரோட்டா அந்த பீட் பரோட்டாவே நல்ல சாஃப்டா சூப்பரா இருக்கு பீட் பரோட்டாவே நல்ல அந்த லேயர் வந்து சூப்பரா செஞ்சிருக்காங்க அதாவது பரோட்டா வந்திருக்கு சூப்பரா இருக்கு பரோட்டா வந்து நல்லா அப்படி லூசன்லாம் பண்ணிருக்காங்க லாஸ்ட் கட்டிப்பாங்க கட்டி அந்த கட்டி நல்லா அடிச்சிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் பைலமா நம்ம பைட் பைட் கேரளா ஃப்ளேவரும் இருக்கும் நம்ம ஊர் ஃப்ளேவரும் லைட்டாக அப்படியே மிக்ஸ்டாக தான் வரும் தனித்துவமாக தெரியாது
மல்லூஸ் அண்ட் மாமூஸ் தான் இவங்களோட அந்த இதே என்ன சொல்லுங்க ஸ்லோகன் மல்லூஸ் மீட் மாமூஸ் மல்லூஸ் மீட் மாமூஸ் சோ அந்த ஸ்லோகனுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த ஃபுட் நல்ல ஒரு இனோவேட்டிவ் கா சென்னை ஃபுட்ஸ் சென்னை ஃபுட்ஸ் சேர்ந்து கேரளா ஃபுட்ஸ் ரெண்டு கம்பைன் பண்ணி இன்ஃபியூஸ் பண்ணி தராங்க ஃப்ளேவர் நம்ம சப்போஸ் கேரளா ரெஸ்டாரன்ட்னா அப்படியே கேரளா ஃபுட் மட்டும் தான் கிடைக்கும் ஆத்தென்டிக் கேரளா இல்லாம ரெண்டுமே அப்படி கம்பைன் பண்ணி நல்ல ஒரு இனோவேட்டிவ் பரோட்டா நல்லா சாஃப்டா இருக்கு மீட் மட்டும் செட்னட் ஃப்ளேவர் செம்மையா இருக்கு அந்த பெப்பர் வந்து நல்லா இடிச்சு கொடுக்கறாங்க தூக்கலா இருக்கு பெப்பர் பெப்பர் காரம் தான் மிளகாய் காரம்லாம் இல்ல பெப்பர் காரம் தான் காரசாரமா யார் கிரேவி சாப்பிடுவாங்களோ அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடலாம் கண்டிப்பா பரோட்டா வந்து கிறிஸ்பாவும் இருக்கு அது சேம் டைம் நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து இங்க வந்தா ரொம்ப ஒரு ஃபீலிங் டீல் தான் கண்டிப்பா அது இந்த கொரோனா டைம்ல எல்லாம் ஆல்ரெடி வெளிய போயிர மாட்டாங்க சோ கொஞ்சம் சேஃப்டியா பிரிகாஷன் எடுத்து நாலு பேரா வந்தா 499 செம டீல் எட்டு பேரை கூட வரலாம் கண்டிப்பா நெக்ஸ்ட் பிரியாணி வேணுமா செம்ம சூடா இருக்கு பார்த்து தான் ஹேண்டில் பண்ணோம் இந்த அரோமாவே செம்ம வேற லெவல் அடிக்கிறா இவங்க பிரியாணி ஆட்ட கஷ்டமா இருக்கு நான் சாப்பிடல பேசலாத காரணத்துக்காக நம்ம பில்ல சுத்தரமா ஸோ நல்லா மசாலா இறங்கி தான் பிரியாணி இருக்கு டேஸ்ட் எப்படின்றத பார்த்துருவோம் பிரியாணியோட டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்குது கண்டிப்பாக இன்னும் இந்த பீஸ் போட்டிருந்தா இன்னும் ஒரு போனஸ் மாதிரி பட் 499 காம்போக்கு வந்து இன்னும் அதிகமாகலாம் தர மாட்டாங்க இதுவே வந்து மோர் தென் வாட் வி டிசர்வ் தான் சொல்ல முடியும் நான் கூட இதை பீஸ் இஞ்சி தட்டி போட்டிருக்காங்க சம்டைம்ஸ் எனக்கு அப்படி தான் நான் பிரியாணி சாப்பிடும் போதெல்லாம் ஏதாவது வந்து வாயில் மாட்டிப்பான் வேற ஆர்வமா எனக்கு கறி குழம்புல பீஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல நினைச்சா பீஸ் பீஸ் இல்ல நல்ல வாசம் பிரியாணி வந்து கண்டிப்பா பத்தாது எவ்வளவு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு பிரியாணி மட்டும் பத்தவே பத்தாது இவங்க கிட்ட வந்து எனக்கு என்ன பிடிக்கும்னா வே ஆஃப் பிரசன்டேஷனுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஒரு பிளேட்டிங் பண்றதுமே அது ரொம்ப ரேரான சில கடைகள்ல தான் அந்த பிளேட்டிங்லாம் நல்லா இருக்கும் இவங்க கிட்ட இந்த பிளேட்ஸ் எல்லாம் கூட அழகா இருக்கும் இது நான் வந்து ஆக்சுவலாக 2 பிளேட்ஸ்னு நினச்சேன் 2 பிளேட் தனித்தனியாக நினச்சேன் ஆனால் சிங்கிள் பிளேட் தான் அந்த கட்லரிஸ் கூட ரொம்ப அழகாக இந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் கூட ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் போட்டிருக்காங்கன்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு டைம் வரும்போது என்னடா நியூஸ் பேப்பர் சென்னை சேட்டன்ஸ்னே போட்டிருக்காங்க கேரளா சென்னையோட இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க கிரேவி இந்த மட்கோட் கிரேவி செட்னாட் கிரேவி போட்டிருக்காங்களா அது தீர்ந்துச்சுன்னா நம்ம திரும்ப வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த சைட்ஸுமே காலியாச்சுன்னா திரும்ப வாங்கிக்கலாம் அதெல்லாம் லிமிட்டடில் பிரியாணி பரோட்டா அண்ட் இந்த மெயின் ஐட்டம் அந்த பிரியாணி கூட வேணும்னா நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கலாம் ஆ புஸ்கா வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கு தனியாக ப்ரைஸ் சார்ஜ் ஸோ உங்களுக்கு எதுக்கு ஃபேவரட் எனக்கு ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பிரியாணி தான் சொல்லணும் ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பார்பிக்யூ செம்மையாக இருக்குது பார்பிக்யூ அண்ட் கிரில்டு ரெண்டுமே ஆப்ஷன் இருக்குது எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க இது வந்து சிங்கிள் காம்போவும் இருக்குது சிங்கிள் காம்போவில் என்னெல்லாம் இருக்குது மொரட்டை சிங்கிள் காம்போ இருக்குது அதை சிங்கிளாக வந்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு பரோட்டா அண்ட் சம்திங் இருக்குது என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் வச்சு டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன் ஆல்ரெடி எனக்கு சென்னை சேட்டன்ஸ் டிப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வரும்பொழுது அந்த கெபாப்லாம் பண்ணாங்க தெரியுமா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் அஞ்சு டைப்ஸ் ஏதோ நிறைய டிப்ஸில் வச்சுருந்தாங்கல்ல ஸோ அதிலே சென்னை சேட்டன்ஸோட அடிப்பு தான் நினைக்கிறேன் டிப்ஸுக்கு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கு நாங்கள் அடிக்கிறீங்க ஒன்லி இந்த டேங்கினஸ் நல்லாவே தெரியும் நல்லா இருக்குல்ல அது கொஞ்சம் புளிப்பாக இருக்குது நான் காரமாக இருக்கும் நினச்சேன் பெரிய பெரிய இருக்கும் நல்ல காம்பினேஷன் தான் இது கொஞ்சம் புளிப்பாக இருக்குது அது கொஞ்சம் மசாலா தடவி கொஞ்சம் காரமாக இருக்குது சேர்த்து ஆடுமா நல்லா சூப்பராக இருக்குது இந்த ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 499 தான் ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி அந்த ஒரு கோல்மால்லாம் கிடையாது ஸோ 499 பே பண்ணால் இது வந்து நீங்கள் வந்து டைனிங்கும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு டேக்அவே எடுத்துக்கலாம் அண்ட் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து ஆர்டரும் பண்ணிக்கலாம் அண்ட் நல்ல ஒரு ரேட்டில் வந்து நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம்
அண்ட் அக்கா இருக்காங்க கூட அக்காவோட ட்ரீட் தான் ஸோ அக்காவோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே போடுறேன் டேஸ்டி வித் கிருத்திகா வேறு லெவலில் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் ரீசெண்டாக வந்து மதுரைக்கெலாம் போயிட்டு அடித்து நாக் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் வீடியோஸ்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே பண்ணிகிட்டு இருப்பாங்க அண்ட் கூப்பிட்டது ரொம்ப நன்றிக்கா அன்பேண்டா அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து சாப்பிட்ருக்கோம் ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் ஆமாம் ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ சி கைஸ் இன் அடுத்த வீடியோ அட்டில் தேங்க் யூ ஃப்ரம் மெலி ஸ்டாட்டா பை பை His thing naming they not the thing and 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 naming they not